அலைக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்து அலஹம் இல்லா ஓ வசலாமு அலா ரசூல் இல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் தினமும் ஒரு வரலாற்று செய்தி செய்தி எண் மூன்று தௌபாவை நாடி ஒரு ஊரில் தொண்ணூத்தொன்பது கொலைகள் செய்த ஒரு மனிதன் இருந்தான் அவன் தௌபா உண்டா பாவ மன்னிப்பு உண்டா என்று கேட்டு ஒரு அறிஞரை ராகிபை அணுகினான் தொண்ணூத்தொன்பது கொலைகளையா நீ செய்தாய் உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று அவர் திகைத்து சொன்ன பொழுது அவரையும் கொன்று தனது கொலையை நூறாக நிறைவுபடுத்தினான் அதன் பின்னும் தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று மக்களிடத்தில் வினவிய பொழுது ஒரு சிறந்த அறிஞரை அவர்கள் சுட்டிக்காட்டி அவரிடம் சென்று கேள் என்றார்கள் அவனும் அவ்வாறே சென்று கேட்டபொழுது அவர் சொன்னார் உனக்கும் தௌபாவுக்கும் இடையில் திரையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை உனக்கு தௌபா இருக்கிறது ஆனால் பாவம் புரிந்த இந்த ஊரில் நீ இருக்காதே இன்னொரு ஊர் இருக்கிறது நன்மக்கள் சாலிகீன்கள் நல்லடியார்கள் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய பெருமக்கள் வாழக்கூடிய ஊர் அது அந்த ஊருக்கு சென்று அந்த மக்களோடு வாழ்ந்து வணங்கி தௌபாவையும் செய் அல்லா உன்னை மன்னிப்பான் என்று சொல்லி அனுப்பினார் அவனும் அதை நம்பி புறப்பட்டு வரும் வழியில் அவனது உலகியல் வாழ்வு நிறைவு பெறும் காலம் வந்தது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ரஹமத் எனும் அருளுடைய மலக்குமார்களும் விரைந்தனர் அதாபி எனும் வேதனை கொண்ட மலக்குமார்களும் விரைந்தனர் இருவருக்குமிடையில் தர்க்கம் நிகழ்ந்தது ரஹமத்துடைய மலக்குமார்கள் சொன்னார்கள் அவன் தௌபாவை தேடி வந்ததின் காரணத்தினால் அவனது ரூகை உயிரை நாங்களே கைப்பற்றுவோம் தாபுடைய மலக்குமார்கள் சொன்னார்கள் இல்லை அவன் வாழ்வில் ஒரு நன்மை கூட செய்யவில்லை எனவே அவனுடைய உயிரை நாங்களே கைப்பற்றுவோம் என்று தர்க்கித்தனர் இந்த சர்ச்சையை தீர்ப்பதற்காக வல்ல அல்லாஹ் ஒரு மலக்கை மனித ரூபில் அனுப்பினான் மனித உருவில் வந்த அந்த மலக்கு தீர்ப்பு சொன்னார் அவன் நடந்து வந்த பாதை கூடுதலாக இருக்குமேயானால் அவனை அருளுடைய மலக்குமார்களும் நடக்க வேண்டிய பாதைதான் கூடுதலாக இருக்குமேயானால் அவனுடைய வேதனை வேதனையுடைய மலக்குமார்களும் கைப்பற்றட்டும் என்று குறிப்பிட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அளந்து பார்த்த பொழுது அவன் தௌபாவினுடைய ஊரை நெருங்கி இருந்தான் ஒரு ஷிபிர் என்று சொல்லும் ஒரு ஜான் அளவிற்கு எனவே அவனுடைய ரூகை நல்லடியார்களின் ரூகை கைப்பற்றும் ரஹமத்துடைய மலக்குமார்கள் கைப்பற்றி சென்றனர் இது சம்பந்தமான ஹதீதை அடிப்படையான ஹதீதை அறிவிக்கக்கூடியவர்கள் சீனா அபு சகிதுனு ஹுதுரி ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் கண்மணி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் தபரானி முஸ்னத் அஹமத் போன்ற பல கிரந்தங்களில் இந்த செய்தி பரவலாக இடம்பெற்றிருக்கிறது இதல்லாமல் இன்னொரு செய்தியும் இருக்கிறது உண்மையிலேயே அவன் நடக்க வேண்டிய தூரம்தான் அதிகமாக இருந்த பொழுது வல்ல அல்லாஹ் கிருவையாளன் தனது அடியான் தௌபாவையை நாடி தன்னை நாடி வருகிறான் தன்னுடைய நல்லடியார்கள் வாழும் ஊரை நாடி வருகிறான் என்பதை அறிந்து இரக்கம் கொண்டு அந்த நடந்து வந்த தூரம் இருக்கிறதல்லவா அந்த பகுதியை பார்த்து சொன்னான் நீ தூரமாகி விடு என்றான் நடக்க வேண்டிய நல்லடியார்கள் வாழும் அந்த பகுதியை பார்த்து சொன்னான் நீ நெருங்கி வா என்றான் இதன் பிறகுதான் அளவிடப்பட்டது ஒரு ஜான் அளவு அவன் நெருங்கி இருந்தான் என்ற செய்தியும் நாம் இங்கே உணர முடிகிறது அருமையானவர்களே இந்த ஹதீதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய படிப்பினை தௌபாவை நாம் நாடி செல்லும் பொழுது அருளாளன் அவன் மன்னிக்கிறான் ஆனால் நம்முடைய தௌபா உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும் இன்னொன்று நல்லடியார்கள் வாழும் ஊர் மிக்கதாக அமையும் நல்லடியார்களோடு நாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இறங்கும் அல்லாஹ் நமக்கும் இரக்கம் காட்டுகிறான் என்பதும் இங்கே தெளிவு நல்லடியார்களின் மூலமாக அருளை பெற முடியும் என்பதற்கு இந்த ஹதீத் வலுவான சான்றாகவும் அமைகிறது நல்லடியார்கள் வாழும் பூமியில் மரணிப்பது பாக்கியமிக்கது என்பதையும் இது சுட்டும் எனவே நல்லடியார்களோடு நாம் வாழ்ந்து நாமும் நல்லடியார்களாகவே வாழ வேண்டும் வளர வேண்டும் நமது சந்ததிகளும் அப்படியே வாழ வேண்டும் வளர வேண்டும் எப்போதும் நாம் இறைவனிடத்தில் தௌபாவை உளப்பூர்வமாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته